இன்றைய நிகழ்ச்சியில் ஒடிசாவின் சமூக சீர்திருத்தவாதி மதுசூதன் தாஸ் அவர்களை நினைவு கூர்வோம். ஒடிசாவில் கட்டாக் மாவட்டத்தில் 1848 ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே 28 நாள் பிறந்தவர் மதுசூதன் தாஸ் ஆவார். 1903 ஆண்டு உட்கள் சம்மிலினி என்கிற அமைப்பை தோற்றுவித்தார். அந்த அமைப்பு தனி ஒடிசா மாநில உருவாக்கத்திற்காக சிறப்பாக பிரச்சாரம் செய்து அதை 1936 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதி அடையவும் செய்தது. ஒடிசாவின் முதல் பட்டதாரியும் வழக்கறிஞரும் இவர்தான். ஒடிசாவின் பெரும் கிழவர் என்றும் ஒடிசாவின் கௌரவம் என்றும் இவர் அறியப்பட்டார். இவரது பிறந்த தினமான ஏப்ரல் 28 ஒடிசாவில் வழக்கறிஞர் நாளாக கொண்டாடப்படுகிறது. மதுசூதன் தாஸ் அவர்கள் தேச மிஸ்ர அந்தோலன் என்ற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பின் மூலம் இந்தியாவின் கிழக்கு பகுதி மக்களுடைய சமூக அரசியல் பொருளாதார முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார். வெற்றி பெற்ற வழக்கறிஞராக, சமூக சீர்திருத்தவாதியாக, தேசபக்தராக நாட்டிற்கு மதிக்கத்தக்க சேவையை இவர் ஆற்றியுள்ளார். சட்டசபை உறுப்பினராகவும் பத்திரிகையாளராகவும் போற்றுதலுக்குரிய ஆளுமையாக இவர் விளங்கினார். ஒடிசாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் சட்டசபை உறுப்பினர் என்கிற பெருமையும் இவருடையதுதான். இந்திய சட்டசபையின் முதல் ஒடிசாவின் உறுப்பினர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் அமைச்சர் என்கிற தனிச்சிறப்பும் மதுசூதன் தாஸ் அவர்களுக்கே உண்டு. எழுத்தாளராக, கவிஞராக இவரது படைப்புகளில் விஞ்சியிருப்பது தேசபக்தியே ஆகும். இது இவரது எல்லா படைப்புகளிலும் பிரதிபலித்தது. இவர் பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் ஆங்கிலத்திலும் ஒடிய மொழியிலும் எழுதியிருக்கிறார். இவரது கவிதைகளில் முக்கியமானவை உட்கல் சந்தன், ஜாதி இதிஹாஸ், ஜனினிரா உக்தி ஆகியவையே ஆகும். மதுசூதன் தாஸ் அவர்கள் 1934 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 நாள் காலமானார். இவர் காலமான போது ஒடிசா மக்களுடைய வாழ்விற்காக தனது செல்வம் அனைத்தையும் இவர் செலவிட்டிருந்தார். மாநிலத்துக்கும் நாட்டுக்காகவும் மிகுதியான பணிகளை செய்த இவரை எப்பொழுதும் நாடு போற்றும். இந்த தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக தியாகி கேகர் கஜன்சிங் அவர்களையும் நினைவு கூர்வோம். 1925 ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே 28 நாள் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தால் சிறையிலே அடித்து கொல்லப்பட்டார் தியாகி கேகர் கஜன்சிங் அவர்கள். பஞ்சாப் மாநிலத்தின் ஹோஷியர்பூர் என்கிற ஊரைச் சேர்ந்த இவர் சீக்கியர்கள் நடத்திய நாபா பகுதியில் உள்ள ஜெய்தோ குருத்வாரா கங்சார் நோக்கிய அமைதிப் பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணி 1924 பிரிட்டிஷார் கொண்டு வந்த பிரார்த்தனைக்காக ஒன்று கூடுதலை தடுத்தல் என்கிற சட்டத்தை எதிர்த்து நடைபெற்றதாகும். நாபாவின் நிர்வாகியான வில்சன் ஜான்சன் இந்த பேரணியை தடுத்து நிறுத்தினார். இதன் உறுப்பினர்களை காவல்துறை கைது செய்தது. கஜன்சிங் அவர்களும் கைது செய்யப்பட்டு நாபாபீர் சிறையில் ஏப்ரல் 28, 1925 ஆண்டு அடித்து கொல்லப்பட்டார். தேசத்திற்காக இன்னுயிர் ஈந்த இந்த மண்ணின் மைந்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக சுதந்திர செயல்பாட்டாளர் நரேன் சிங் அவர்களையும் நினைவு கூர்வோம். இவர் 1857 நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்றவராவார். தொடக்கத்தில் இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு சிப்பாயாக மகாராஷ்டிராவில் இருக்கிற காண்டேஷ் என்கிற பகுதியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். நரேன் சிங் அவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து காண்டேஷ் உட்பட பல பகுதிகளில் போரிட்டார். பிரிட்டிஷாரின் கடுமையான தாக்குதலை எதிர்த்து போரிட்ட போது இவர் கைது செய்யப்பட்டு தன்னிச்சையாக படைப்பிரிவை விட்டு விலகுதல் மற்றும் கலகம் ஆகிய குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது சுமத்தப்பட்டன. அந்த குற்றச்சாட்டுக்களின் விளைவாக இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆம், 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இவர் அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார். 1860 ஏப்ரல் மாதம் 28 நாள் அந்தமான் தீவிலேயே இவர் காலமானார். இந்தியாவின் வீரத் திருமகனான இவருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.